ஹாய் சிட்டி ஃபேமிலி, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லா எல்லோரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி விலாக் வந்துட்டு ஒரு ஈவினிங் டு நைட் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஷஹீம் குட்டிக்கு பர்த்டே வருது, ஸோ அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுலேருந்து ஈவினிங் நாங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விலாக் தான் ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஷஹீம் குட்டி ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு செம்மையாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தான். சரி, எப்பவும் ஜூஸ் ஏதாவது செஞ்சு வைப்பேன். இன்றைக்கி நானும் கொஞ்சமே டயர்டாக வந்துட்டு அப்படியே வந்து தூங்கிட்டேன், அதனால் வந்து ஒன்றுமே செஞ்சு வைக்கல. ஸோ வந்ததுலேருந்து சாண்ட்விச் மாதிரி ஏதாவது வேணும் கேட்டுக்கிட்டு இருந்தான். நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வந்து இருந்துச்சு. ப்ரெட்டு வீட்டில் எப்போதும் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு சரி பீஸா மாதிரி பண்ணி கொடுத்துடலாம், கேப்சிகம் வேறு இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி இந்த ரெசிபி போட்டேன், அதனால் வந்துட்டு உங்களுக்கு டக்குன்னு காமிக்கிறேன். ஒரு 6 ஸ்லைஸ் பார்த்திங்கன்னா ப்ரெட் பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு பேஸில் வந்து நம்ம பீஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து மொசரலா சீஸ் போட்டுட்டு மேலே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கேப்சிகம், ஆனியன் அதெல்லாமே கொஞ்சம் ரேண்டமாக அப்படியே கட் பண்ணி வச்சுட்டு பிளாக் ஆலிவ் இருந்துச்சு அது வச்சுருக்கேன். மேலே பார்த்திங்கன்னா திரும்பவும் கொஞ்சம் சீஸ் போட்டுட்டு நம்ம வந்துட்டு சில்லி ஃப்ளிக்ஸு, அப்புறம் வந்துட்டு மிக்சர் ஹாப்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் தூவி விட்டுட்டு நம்மளுக்கு அந்த ஒரு இட்டாலியன் டச் வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு 10 நிமிஷம் வந்து ஓடிஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட மினி ப்ரெட் பீஸா வந்து ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ் வந்து நம்மளை சும்மா தொல்லை பண்ணும்போது ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க, அவங்களுமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்லேயே செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறனால ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் வந்து இதை வந்து ஓடிஜில் வச்சு எடுத்துடுறேன். A few minutes later. இங்க வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம் வாங்கினாலும் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ்ல தான் இருக்கும். பாட்டில்ஸும் சரி லிட்டுமே சரி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இங்கே வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, ஸோ ஊற வச்ச கொண்டக்கடலை வாங்குவேன். ஸோ அது வந்துட்டு கரெக்டாக இந்த பாட்டிலில் இருக்கும். சேம் பாட்டில்ஸ் வாங்கி இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டஜன் கலெக்ட் ஆகிருக்கு. பாட்டில்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபாரின் வரீங்க அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்கில் நிறைய வாங்கிடாதீங்க, கொஞ்சம் தேவைக்கு தகுந்ததை மட்டும் வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி 4 அடிவில் நம்ம நிறைய பாட்டில்ஸ் இங்கே வந்து எல்லாமே மேக்ஸிமம் பாட்டில்ஸில் தான் இருக்கும். அப்போ வாங்குவாங்க நமக்கு பாட்டில்ஸ் நிறைய சேர்ந்துடும். மெயினாக வந்துட்டு காஃபி பொடி வாங்குவோம் இல்லையா, ஸோ அதுவுமே கிளாஸ் பாட்டிலில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸே வந்து நம்ம மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் வந்து சிறுகு பாட்டில்ஸ் வாங்கிட்டேன், இந்த பாட்டில்ஸுமே கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரிட்ஜில் எதனா ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பாட்டில்ஸில் வைப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள். இப்போ வந்து நம்ம பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு, செம்மையாக இருக்குது பார்க்கையிலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹபிக்கு வந்து வெளியில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த பீஸாவை விட பார்த்திங்கன்னா இந்த மினி பீஸா ப்ரெட்டில் பண்ணுறது நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது என்னடா ரொம்ப போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் வந்துட்டு மைதா மாவு டோ பண்ணி அதில் பண்ணுறது வந்து ஒரு 2 மணி நேரம் ப்ராசஸ், முன்னாடியே பிசைஞ்சு வைக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு அது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல அதை பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சகிம் குட்டி மூஞ்சி ஃபுல்லாக பாருங்கள், நல்லா பல்ப் எரியுது. இன்னும் 2 பீஸ் குறையுது அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டுருக்கான், அவங்க டேடிக்கு இருக்கணும் இல்லையா, அதனால பரவாயில்லையே பிள்ளை எல்லாருக்கும் இருக்கா அப்படின்ட்டுலாம் யோசிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னேன் சகில் குட்டி வந்து வெஜிடபிள் இருக்கிறதுனால ஒன்று தான் சாப்பிடுவோம், அதுலேயே எது எது எடுத்து வைக்கணும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பான் உள்ளே இருக்கிற வெஜிடபிள்ஸை. நானும் ஒன்று சாப்பிடுவேன், டேடிக்கு 2 வச்சிடலாம், டோன்ட் வரி அப்படின்னேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அவனும் ஜாலியாக சாப்பிட்டான். நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. A few moments later. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 2 மேங்கோ வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே சும்மாவே இருக்கு, அது எதுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பிட்ற கிரேவிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு இந்த பெரிய குட்டிக்கு தான் வரும். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நடக்குமா அப்படின்ட்டு சொல்லுங்கள், உங்கள் வீட்டு குட்டீஸும் இப்படி தானே அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு 2 மேங்கோவும் கட் பண்ணி அதோடய பல்ப் மட்டும் எடுத்து ஒரு மிக்சி ஜாருக்குள்ளே சேர்த்துருக்கேன். அது கூட வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்துட்டு நம்ம அடித்து எடுத்து வந்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்கூப் அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். சம்மர் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரே ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே வெயிட் போடும்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வந்துட்டு டின்னர் முடித்ததுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல் இருக்குது.
ஸோ இங்கே வந்து வெயில் வந்து செம்மையாக இருக்குது. பட் வீட்டில் இருக்கிறதுனால தெரியல, வெளில போகிறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அங்கே இந்தியாவில் எப்படி வெயில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அம்மா தான் சொன்னாங்க இங்கேயும் வந்து வெயில் செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்கூப் மாதிரி ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன், வெண்ணிலா ஐஸ்கிரீம். அடுத்து வந்து ஒரு 1 கப் அளவுக்கு மில்க் சேர்த்துருக்கேன். இதில் எல்லாத்தையும் இப்போ பல்ஸ் மோடில் அடித்து எடுத்து வந்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட எம்மியான மேங்கோ மில்க் ஷேக் வந்து ரெடி. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மேங்கோ சீசன் முடியறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு எல்லாருக்கும் சர்வ் பண்ண போகிறேன். குட்டிஸ் எல்லாமே பயங்கர ஹாப்பி, அதை விட ஹாப்பி பார்த்திங்கன்னா ஹபி தான். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ செம க்ரீமியாக செம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு என்ஜாய் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டாங்க. உங்களில் யாருக்கெல்லாம் மேங்கோ வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து மேங்கோ வந்து உயிர், ஸோ அவ்வளோ விரும்பி சாப்பிடுவேன். ஓரளவுக்கு இங்கே வந்துட்டு என்ஜாய் பண்ணியாச்சு மேங்கோவை. இது இந்தியாவில் இருந்திருந்தனா இன்னுமே நிறைய சாப்பிட்ருப்போம். மேங்கோ மில்க் ஷேக் வந்து குடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வெளில கிளம்பியாச்சு ஷகீம் குட்டிக்கு ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்ட்டு. எத்தனை பேருக்கு ஓல்டு சாங் பிடிக்கும் அப்படின்ட்டு தெரியல. ஸோ எந்த சாங்காக இருந்தாலும் அதில் வந்து நல்ல வரிகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா நாங்கள் நல்லாவே வைப் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கின்னு பார்த்து நல்ல நல்ல சாங் வந்துட்டு காரில் ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைன் லுக் வந்தாச்சு. ஃபைன் லுக்கில் பார்த்திங்கன்னா சகீமுக்கு வந்து ட்ரெஸ் கலெக்ஷன் கொஞ்சம் நல்லா செட் ஆகும், அதனால் இங்கே வந்தாச்சு. இங்கே உள்ள அந்த கிளாத் மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பங்களாதேஷ் அப்படி இல்லைனா பாகிஸ்தான் இந்த 2 கண்ட்ரியில் வந்ததாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கிளாத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் சகீமுக்கு வந்து இங்கே செட் ஆகிடும், அதனால் இங்கேயே வந்துட்டாங்க. இந்த பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கும்போது வந்து அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு இருக்காது. ஸோ நீங்கள் உங்கள் பக்கம் போயிட்டு எதையாவது செலக்ட் பண்ணிவிட்டு வாங்க, நான் எனக்கு பிடிச்சது ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு இந்த சைடு வந்துட்டேன். போன டைம் நம்ம வந்து இங்கே வந்திருந்தப்பயே வந்து நான் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே பார்த்துட்ருந்தேன். அப்போ வந்து சகில் குட்டி வந்து டேடி கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்ட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் நான் வந்து லேடிஸ் செக்ஷன் வந்துட்டேன். இங்கே வந்துட்டு பார்த்ததில் எனக்கு இந்த ஹேண்ட்பேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்ன தான் வந்துட்டு இருந்தாலும் அந்த ஸ்லிங் பேக்கில் இன்னும் அந்த இன்ட்ரெஸ்ட் குறையவே இல்லைன்னு தான் சொல்லணும். அது ஒரு சைடு நான் வந்துட்டு கையில் எடுத்து வச்சுருந்தேன். ஹபி வந்துட்டு இந்த ஹேண்ட்பேக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லெதர் ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கிறத எடுத்து வச்சுருந்தாங்க. இருந்தாலும் நம்ம ஒன்று செலக்ட் பண்ணிட்டோம் இல்லையா, எனக்கு அதுதான் என்னமோ பிடிச்சிருந்துச்சு. ஸ்லிங் பேக்காக யூஸ் பண்ணலாம், இதுவும் ஸ்லிங் பேக்காக யூஸ் பண்ணலாம், பட் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணதையே வந்து எடுத்துட்டேன். உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பர்த்டே வந்து எனக்காக இல்லை அவனுக்காங்கிற மாதிரி அவன் வந்து என்னையை பார்த்து லுக்கு விட்டுக்கிட்டு இருந்தான். ஸோ எனக்கு ட்ரெஸ் எடுக்க வந்துட்டு உங்களுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸ்லிங் பேக் அடிக்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஒரு ஸ்லிங் பேக் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அந்த பேக் வந்து எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அந்த பேக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைன் லுக் இந்த ஷாப்பில் தான் எடுத்திருந்தேன். அது எனக்கு ரொம்பவே பிடிக்க போகுதா. ஸோ இந்த ஸ்லிங் பேக்கும் இங்கேயே பிடிச்சி போயிடுச்சு, அதனால் வந்துட்டு ஹபியும் ஒன்றும் சொல்லலை எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. எடுத்துகிட்டு வந்தாச்சு ஜாலியாக. சகீம் குட்டிக்கு ஜீனும் டீ ஷர்ட் இங்கேயே எடுத்தாச்சு. இங்கே செட் ஆகலை அப்படின்னாக்கா மேக்ஸ் போகலான்னு இருந்தோம், இங்கேயே செட் ஆகிட்டதுனால ஓகே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு ஜாலியாக வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.
இது வந்துட்டு லேட் நைட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து தூங்கிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து தூக்கம் வரல. ரீசெண்டாக வந்து நம்ம ஐக்கியா போயிருந்தப்போ இந்த மகு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கலர் வந்து நல்லா இருக்கே லைட்டாக அப்படின்ட்டு ஆல்ரெடி நேவி ப்ளூவில் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன், ஹபிக்கு ஒரு மகம் எனக்கு ஒரு மகம் குடிக்கலாம் அப்படின்ட்டு. பட் பார்த்திங்கன்னா இது வந்து சகில் குட்டி வந்து உடச்சிட்டான். ரெண்டு பீஸாக உடச்சிருந்ததுனால நான் இதை போடலை. சரி இதை ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு கிராஃப்ட் வந்து பண்ணியிருக்கேன், டிஐஒய் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு தான் சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பீச் போயிருந்தப்ப இந்த சிப்பி எல்லாமே கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம், அதாவது பொறுக்கி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம். அதை பார்த்திங்கன்னா இந்த மகை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ வந்து உடஞ்சது தெரியாத ஒரு கலைப்பொருள் மாதிரி இதை மாற்றிட்டேன். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ பீஸாவும் வைக்கலாம், இல்லைனா கிச்சனில் வந்துட்டு நம்ம ஸ்பூன் எல்லாம் போட்டு வைக்கிற ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நான் வந்து எந்த ஒரு மெட்டீரியலும் எடுத்துகிட்டு வரல, வரும்போது ஹார்ட் க்ளூ கன் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இங்கே வந்து ஸ்டிக் கிடைக்கும் அப்படின்ட்டு கன் வந்து இருந்துச்சுன்னா நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஆல்ரெடி நான் வந்து கிராஃப்டராக இருந்ததுனால ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிராஃப்ட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மக்கை பார்க்கவும் தோணுச்சு. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி சங்கெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். அதில் ரெட் கலர் த்ரெட்டு மாதிரி ஒன்று சுற்றி இருக்கேன் இல்லையா, அது வந்து ரைஸ் பேக்கில் வந்து ஹேண்டிலாக இருக்கும் இல்லையா, அது பிரித்து தூக்கி போடல, நல்லாயிருக்கு எதுக்காவது பாட்டிலில் சுற்றுறதுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணலான்னு தான் எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் வந்துட்டு இந்த மகில் சுற்றி ரெடி பண்ணியிருக்கேன் ஒட்டி. இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட கிராஃப்ட் வீடியோஸை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க, நானே எங்கிட்டேருந்து அதை வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடிலாம் நிறைய வந்து டைம் கிடைக்கும், நிறையா ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து டைம் வந்து கிடைக்கிறதே இல்லை, ஏதாவது நேரம் கிடைச்சாலும் பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அமைந்துட்டு போகுது. கிராஃப்டில் வந்து ஈடுபட முடிய மாட்டேங்குது. இப்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டச் விட்டு போயிடுச்சு. என்கிட்ட வந்து நான் என்னோடய கிராஃப்ட் மைண்டை வந்து தேடுறேன்னு தான் சொல்லணும், தொலைச்சிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி ஓகே ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இதை பண்ணதில் ஒரு சந்தோஷம், அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் வரும், ஷகீமோட பர்த்டே விளாக், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து யூஸ்வலாக சொல்கிறது தான், இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய நிறைய ஹார்ட்ஸ் கொடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இனி ஒரு புது விளாகில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.